குழந்தை இன்மைக்கு முழுமையாக தீர்வு தரும் இந்தியாவின் ஏஆர்சி கருத்தரிப்பு மருத்துவமனை கொழும்பு 4 ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ மற்றும் லாப்ரோஸ்கோபி பரிசோதனைகளுடன் இயங்கி வருகிறது. மைத்திரியின் பரிந்துரையில் வடமாகாண ஆளுநர் தெரிவு. வியாழேந்திரனுக்கும் அங்கஜனுக்கும் ராமநாதனுக்கும் இராஜாங்க அமைச்சு பதவி. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை விசேட வர்த்தமானியை வெளியிட்ட ஜனாதிபதி. அமைச்சரவை நியமிப்பு கோட்டபாயவின் நடவடிக்கை அரசமைப்புக்கு முரணானது சுமந்திரன். தொழில் வாய்ப்புக்கான திட்டங்களை உடன் நடைமுறைப்படுத்த அமைச்சர் டக்ளஸ் பணிப்பு. ஜனாதிபதி கோட்டபாய தொடர்பில் சந்திரிகா வெளியிட்ட கருத்து. சீமெந்தின் விலை அதிகரிக்கின்றது நுகர்வோர் அதிகார சபை தகவல். வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட சுகாதார தொண்டர்கள். 42 வருட அரசியல் வாழ்வில் ரணிலின் திடீர் முடிவு, பலரும் குழப்பத்தில். தேர்தலுக்கு பின்னர் தமிழர் பகுதியில் புறக்கணிக்கப்படும் தமிழ். பலரதும் கவனிப்பை பெற்ற இலங்கையின் புதிய ஜனாதிபதியின் செயற்பாடு. வடமாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் சுரேன் ராகவனை ஆளுநராக நியமிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பரிந்துரைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வடக்கு மாகாண ஆளுநர் நியமனத்தில் சகல தரப்புகளும் முன்வைத்த பரிந்துரைகளை பரிசீலித்து பொருத்தமானவரை நியமிப்பேன் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பரிந்துரைப்பவரை பரிசீலிக்க முடியும் என கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரனிடம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை 29ஆம் தேதி இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயமுறையை மேற்கொள்ள உள்ள ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வடக்கு மாகாண ஆளுநரையும் அழைத்துச் செல்வார் என தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காபந்து அரசின் அமைச்சரவையில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாளேந்திரனுக்கும் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனுக்கும் இராஜாங்க அமைச்சர் பதவிகள் வழங்கப்படலாம் என கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் பிரதமர் தலைமையிலான காபந்து அரசாங்கத்தின் 15 அமைச்சர்கள் தங்கள் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் நாளைய தினம் திங்கட்கிழமை 15 இராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இந்த காபந்து அரசாங்கத்தில் 15 இராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ள இதேவேளை வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இராஜாங்க அமைச்சு பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மட்டக்களப்பு ஜாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாளேந்திரனுக்கும் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனுக்கும் இராஜாங்க அமைச்சு பதவிகள் வழங்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இது தொடர்பில் உத்தியோகபூர்வமான எந்த தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 25 நிர்வாக மாவட்டத்தினுள்ளும் பொதுமக்களின் பாதுகாப்பை தொடர்ந்தும் பேணும் நோக்குடன் முப்படையினரையும் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புதிதாக வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் கையெழுத்துடன் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்களின் பாதுகாப்பை தொடர்ந்தும் பேணும் நோக்குடன் இராணுவத்தினரை கடமையில் ஈடுபடுத்த உள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் பிறப்பிக்கப்பட்ட அவசரகால சட்டத்தை நீக்கியதன் பின்னர் பொதுமக்களின் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் ஜனாதிபதியினால் நாட்டினுள் அமைதியை காக்கும் பொருட்டு இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையினர் அழைக்கப்பட்டுள்ளனர். இந்த சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு கிடைத்துள்ள அதிகாரங்களினூடாக 25 நிர்வாக மாவட்டத்தினுள்ளும் பொதுமக்களின் பாதுகாப்பை தொடர்ந்தும் பேணும் நோக்குடன் முப்படை உறுப்பினர்களை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த அதிவிசேட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சு, சட்டம், ஒழுங்கு அமைச்சு ஆகியவற்றை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தன்வசம் வைத்துக் கொள்ள முயற்சிப்பாராயின் அவரது நடவடிக்கை அரசமைப்புக்கு முரணானது, சட்டவிரோதமான செயற்பாடு என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான புதிய அமைச்சரவை நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டது. இதன்போது 16 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். பாதுகாப்பு அமைச்சு மற்றும் சட்டம் ஒழுங்கு அமைச்சு ஆகியன எவருக்கும் இதுவரை வழங்கப்படவில்லை. இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரனிடம் கேட்டபோது 19வது திருத்தச் சட்டத்துக்கு அமைவாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர் தன்வசம் அமைச்சு பொறுப்புகளை வைத்திருக்க முடியாது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு மாத்திரம் அவரது 1வது பதவிக்காலத்துக்கு விதிவிலக்காக பாதுகாப்பு மகாவலி அபிவிருத்தி சுற்றாடல் அமைச்சுகள் வைத்திருக்க அனுமதிக்கப்பட்டது. இறுதியில் சட்டம் ஒழுங்கு அமைச்சையும் அவர் தம்பசப்படுத்தி வைத்திருந்தார். இனி தெரிவாகும் எந்த ஒரு ஜனாதிபதியும் அமைச்சு பொறுப்புகளை வைத்திருக்க முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த அமைச்சு பொறுப்புகளை வழங்க வேண்டும்.
நேற்று முன்தினம் அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட 16 பேரில் இருவருக்கு மகாவலி அபிவிருத்தி அமைச்சும் சுற்றாடல் அமைச்சும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஆனால் பாதுகாப்பு அமைச்சும் சட்டம் ஒழுங்கு அமைச்சும் எவருக்கும் வழங்கப்படவில்லை என்பதால் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சதான் அதனை வைத்திருக்க முயற்சிக்கலாம். அவ்வாறு அவர் செய்வாராயின் அது அரசமைப்புக்கு முரணானது என குறிப்பிட்டுள்ளார். தொழில் வாய்ப்புக்கான திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நீரியல் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி நிறுவனத்தினூடாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்த கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பாக துறைசார் தரப்பினருடன் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கலந்துரையாடினார். கொழும்பு மாளிகாவத்தையில் உள்ள அமைச்சின் அலுவலகத்தில் நேற்று இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது தொழில் வாய்ப்பின்றி இருக்கும் இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கும் அத்தொழில் துறையை ஊக்குவிப்பதற்குமான நோக்கில் இறால் வளர்ப்பு, நண்டு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, அலங்கார மீன் வளர்ப்பு தொடர்பாக ஆராயப்பட்டது. அத்துடன் அந்த பணிகளை மேலும் திறம்பட முன்னெடுப்பது தொடர்பாகவும் துறைசார் நிபுணர்களுடன் விரிவாக அமைச்சர் கலந்துரையாடினார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஜார் என தனக்கு தெரியாதென முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்ததாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. கம்பஹாவில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் அதிகாரிகள் சிலரிணைந்து ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றவர் தொடர்பில் கலந்துரையாடல் மேற்கொண்டுள்ளனர். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவை தொடர்பு கொண்ட அதிகாரிகள் மேடம் ஜனாதிபதி கோட்டபாயவுக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லையா என கேட்டுள்ளனர். ஜார் அது எனக்கு மகிந்தவை மாத்திரமே தெரியும், கோட்டபாயவை தெரியாது. எனினும் இதற்கு பின்னர் எங்களிடம் பேசவும் நீங்கள் அனுமதி பெற வேண்டிய நிலைமை ஏற்படும் என சந்திரிகா குறிப்பிட்டுள்ளார். சீமெந்து மூட்டை ஒன்றின் விலை அதிகரிப்பதற்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரு சீமெந்து மூட்டையின் விலையினை 100 ரூபாவினால் அதிகரிக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த அனுமதி 3 சீமெந்து உற்பத்தி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள சுகாதார தொண்டர்கள் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்க கோரி ஆளுநர் அலுவலகம் மற்றும் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக நேற்று ஒன்று கூடி கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். வடக்கு மாகாணம் முழுவதும் நீண்ட காலமாக தற்காலிக சேவையில் ஈடுபட்டு வந்த சுகாதார தொண்டர்கள் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் என கூறி பலமுறை ஆளுநரை சந்தித்து தமது பிரச்சனைகளை தெளிவுபடுத்தியுள்ளனர். இவர்களுக்கான நிரந்தர நியமனம் நேர்முக தேர்வின் மூலம் வழங்கப்படும் என ஆளும் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஆளுநர் பதவி விலகியதை அடுத்து தமக்கான நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து குறித்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஆளுநர் அலுவலகத்தில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரி ஒருவரிடம் தமது கோரிக்கை அடங்கிய கையொப்பமிட்ட கடிதம் ஒன்றினையும் போராட்டக்காரர்கள் கையளித்துள்ளனர். முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே அரசியலில் இருந்து ஓய்வு பெற தீர்மானித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இது குறித்து ரணில் தனது நெருக்கமானவர்களிடம் நேற்று கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கடந்த 1977 ஆண்டு முதன் முதலில் அரசியலில் உட்பிரவேசித்திருந்தார். அந்த வகையில் தனது 42 வருட அரசியலுக்கு எதிர்வரும் டிசம்பரில் விடை கொடுக்க தயாராகிவிட்டார் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. இதேவேளை கடந்த 16 தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றிருந்த நிலையில் அதில் பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் போட்டியிட்ட கோட்டபாய ராஜபக்ச வெற்றி பெற்றிருந்தார். இதனையடுத்து அரசாங்கத்தில் இருந்து அமைச்சர்கள் தமது பதவியினை ராஜினாமா செய்திருந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படியான நிலைகள் நீடித்தாலும் ரணில் கட்சியின் பதவியினை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படி நடந்தால் மட்டுமே நம்ப முடியும் என பலரையும் இந்த செய்தி குழப்பமடைய வைத்துள்ளதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன. வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் வவுனியா பிராந்திய அலுவலகத்துக்கு முன்பாக சிங்கள மொழியில் மாத்திரம் அச்சிடப்பட்ட பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் இந்த பகுதியில் சஜித் பிரேமதாசுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் தமிழ் சிங்கள மொழிகளில் பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் தற்போது விமல் வீரவன்ச, மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்சவின் புகைப்படங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமையால் அவற்றில் தனி சிங்கள மொழியில் வசனங்கள் அச்சிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புதிய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச முதலாவது வெளிநாட்டு பயணமாக இம்மாதம் 29 தேதி இந்தியாவுக்கு செல்கின்றார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று இந்தியா செல்லும் பயணம் பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த பயணத்தில் வரும் 10 பேரை கொண்ட குழுவையே தன்னுடன் அழைத்துச் செல்கின்றார் கோட்டபாய ராஜபக்ச. அரசு நிதியை வீண் விரயம் செய்யும் திட்டங்களை அதிரடியாக நிறுத்தி வரும் கோட்டபாய வெளிநாட்டு பயணத்திலும் தேவையற்ற ஆளணியை நீக்கியுள்ளார். இந்த பயணத்தில் எந்த ஒரு அமைச்சரும் இடம்பெற மாட்டார்கள் என தெரிய வருகின்றது. ஆனால் நிதி, வெளியுறவு, பாதுகாப்பு அமைச்சர்களின் செயலாளர்கள் தூதுக்குழுவில் இடம்பெற உள்ளனர். ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் அரசு நிதியை வீண் விரயம் செய்யும் திட்டங்களை கோட்டபாய ராஜபக்ச நிறுத்தி வருவது பலரது கவனிப்பை பெற்றுள்ளது.